இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உண்டி 18 ஒத்திவைப்பு இளையோர் வாக்களிப்பதை தடுக்கும் நோக்கத்தை கொண்டது. 18 வயதில் வாக்களிக்கும் நடைமுறையை ஒத்திவைத்திருக்கும் முடிவு அடுத்த பொதுத் தேர்தலில் இளையோர் வாக்களிப்பதை தடுக்கும் நோக்கத்தை கொண்டது என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது சாடியுள்ளார். இந்த பெரும் தொந்தரவு காலத்தில் தகவல் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தகவலை சரிபார்ப்பதற்கு தங்களது கால அவகாசம் தேவை என தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது சற்றும் ஏற்புடையதாக இல்லை என அவர் கூறினார். உண்டி 18 பேரணியில் பங்கேற்றதற்காக போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆதரவாக துன் டாக்டர் மகாதீர் முகமது நேற்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு திடீர் வருகை புரிந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் நாட்டில் 18 வயதில் வாக்களிக்கும் நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டது குறித்து மகாதீர் தனது கருத்தினை வெளிப்படுத்தினார். கோவிட் தொற்றுக்கு 1294 பேர் பாதிப்பு, 5 பேர் உயிரிழப்பு. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றுக்கு 1294 பேர் பாதிப்புக்கு உள்ளாகினர். இதன் வழி அந்த உயிர்கொல்லி தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 347,972 அதிகரித்துள்ளது. அதே வேளையில் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளான 5 பேர் உயிரிழந்தனர். 1442 பேர் குணமடைந்து தங்களது இல்லம் திரும்பினர். மருத்துவமனைகளில் இன்னமும் 14,246 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலாங்கூரில் அதிகமானோர் இந்த தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ட்வீட் செய்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் மட்டும் 455 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். சரவாவில் 217 பேரும், பினாங்கில் 139 பேரும், ஜொகூரில் 103 பேரும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். மேலும் கோலாலம்பூரில் 88 பேரும், சபாவில் 63 பேரும், பகாங்கில் 57 பேரும், நெகிரி செம்பிலானில் 31 பேரும், மலாக்காவில் 22 பேரும், கேடாவில் 21 பேரும், பேராவில் 14 பேரும் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர். முஹிதீன் அசல் பெயரை பயன்படுத்தாமல் பிரபல பெயரை பயன்படுத்தி கையெழுத்திட்டதால் ஆடவர் விடுதலை. அடையாள கார்டில் உள்ள அசல் பெயரை பயன்படுத்தாமல் தாம் வழக்கமாக பயன்படுத்தும் பிரபல பெயரான முஹிதீன் யாசின் என்ற பெயரை பயன்படுத்தி கையெழுத்திட்டதால் சபாவை சேர்ந்த ஆடவர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் இருந்து விடுதலையானார். உள்துறை அமைச்சர் என்ற முறையில் 2 ஆண்டு காலம் தடுத்து வைக்கும் உத்தரவில் கையெழுத்திடும் போது பிரதமர் தமது உண்மையான பெயரை பயன்படுத்தாமல் வழக்கமாக பயன்படுத்தும் முஹிதீன் யாசின் என்ற பெயரை பயன்படுத்தி அந்த உத்தரவில் பிரதமர் கையெழுத்திட்டார். ஆனால் பிரதமரின் அடையாள கார்டில் உள்ள அவரது முஹிதீன் யாசின் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவாங் சரிலங்கின் என்பவரின் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை ஏற்றுக்கொண்டு அவரை நீதித்துறை ஆணையர் நோஷீரியா அவாங் விடுதலை செய்தார். கட்டாயம் தனித்திருக்கும் நடைமுறையை மீட்டுக் கொள்வது குறித்து ஆராயப்படும். கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து திரும்பும்போது கட்டாயம் தனித்திருக்கும் உத்தரவை அகற்றுவது தொடர்பில் அரசாங்கம் ஆய்வினை மேற்கொள்ளும். எனினும் அதன் தொடர்பில் எடுக்கப்படும் எந்தவொரு முடிவும் சுகாதார அமைச்சின் மருத்துவ ஆய்வை பொறுத்தது என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அதேவேளை ஒருவர் செலுத்திக் கொண்டிருக்கும் தடுப்பு மருந்து எந்த அளவிற்கு கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது என்பதை நிபுணர்களை கொண்டு உறுதி செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். பெர்ஜத்து உடனான ஒத்துழைப்பு குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. மாய்க எதிர்கட்சியாக போட்டியிடுவது கடினமாகும். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் பெர்ஜத்து கட்சியுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதா அல்லது உறவை முறித்துக் கொள்வதா என்பது தொடர்பில் மாய்க இன்னும் எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என மாய்கா துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். எனினும் அம்னோவை பின்பற்றி மாய்காவும் பெர்ஜத்துடன் உறவை முறித்துக் கொண்டால் அடுத்த 15வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதில் மாய்கா சிரமத்தை எதிர்நோக்கும். ஏனெனில் இதுவரை எதிர்க்கட்சியாக பொதுத் தேர்தலை எதிர்கொண்ட அனுபவம் மாய்காவிற்கு இல்லை என டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். கிளானில் தங்கும் விடுதி ஒன்றில் நடைபெறும் மாய்கா கட்சியின் இளைஞர் புத்ரி பிரிவுகளின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். போதைப் பொருளுடன் காரில் தப்பிச் சென்ற ஆடவனை போலீஸ் துரத்தி பிடித்தனர். பல்வேறு அமலாக்க நிறுவனங்களின் வாகனங்களை மோதிய பின் போலீஸ்காரர் ஒருவரையும் மோத முயன்று தப்பியோடிய ஆடவனின் காரை பல முறை சுட்ட பின்னர் அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். 8 பொட்டலங்களை கொண்ட ஷாபு போதைப் பொருளுடன் தப்பியோட முயன்ற போது அந்த ஆடவன் இதர வாகனங்களையும் மோதியுள்ளான்.
அவனது கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்ட போது விரக்தியால் மீண்டும் காரை பின்னால் நகர்த்தியதால் போலீஸ்காரர் ஒருவர் காயம் அடைந்தார் என லாபுவான் இடைக்கால போலீஸ் தலைவர் முகமது இப்ராஹிம் முகமது கானி தெரிவித்தார். போதைப் பொருள் வைத்திருந்தது மற்றும் கடமையில் இருந்த போலீஸ்காரரின் பணிக்கு இடையூறாக இருந்ததாக அந்த சந்தேக பேர்வழி மீது குற்றம் சாட்டப்படும் என முகமது இப்ராஹிம் தெரிவித்தார். டாக்டர் ராமசாமிக்கு எதிராக சாகிர் நாயக்கின் அவதூறு வழக்கு December 20 to 22 வரை விசாரணை. பினாங் மாநிலத்தின் இரண்டாவது துணை அமைச்சர் டாக்டர் பி ராமசாமிக்கு எதிராக சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமய போதகர் டாக்டர் சாகிர் நாயக் தொடுத்துள்ள அவதூறு வழக்கு மீதான வழக்கு விசாரணை இவ்வாண்டு December 20 to 22 வரையிலும் மற்றும் 2022 March 14 to 17 வரையும் நடைபெறும். கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது ஃபிரோஸ் ஜாஃபரில் இந்த தேதியை நிர்ணயித்தார். ராமசாமிக்கு எதிராக கடந்த 2019 அக்டோபர் மாதம் 2 அவதூறு வழக்குகளை டாக்டர் சாகிர் நாயக் தாக்கல் செய்தார். சாகிர் சம்பந்தப்பட்ட அறிக்கை மற்றும் சாகிர் நாயக்கையும் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தொடர்புபடுத்தி வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் ராமசாமிக்கு எதிராக வாதி சாகிர் நாயக் 2 அவதூறு வழக்குகளை தொடுத்துள்ளார் என அவரது வழக்கறிஞர் டத்து அக்பரின் அப்துல் காதர் தெரிவித்தார். இதற்கு முன் விசாரணைக்கான தேதி March 22 to 26 வரை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த தேதிக்கு பதிலாக தற்பொழுது விசாரணைக்கான புதிய தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கிற்கு தங்கள் தரப்பு டாக்டர் ஜாகிர் உட்பட 5 சாட்சிகளை அழைக்கும் என வழக்கறிஞர் அக்பருதீன் தெரிவித்தார். இந்து சமயத்தை அவமதித்த சம்ரி அப்துல் ரசாக்கிற்கு 15,000 ரிங்கிட் அபராதம். ஈராண்டுகளுக்கு முன்பு இந்து சமயத்தை அவமதித்த குற்றத்திற்காக புகைப்பட கலைஞர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 15,000 ரிங்கிட் அபராதத்தை விதித்தது. ஜம்ரி பின் அப்துல் ரசாக் என்னும் அப்பெயர் கொண்ட அவர் பேஸ்புக் சமூக அகப்பக்கத்தில் அந்த 54 வயது புகைப்பட கலைஞர் இந்து சமயத்தை அவமதிக்கும் வகையில் இரு கூற்றுகளை பதிவிட்டிருந்தார். அந்த நபருக்கு எதிராக தண்டனையை விதித்த நீதிபதி எட்வின் பரம்ஜோதி பேச்சு சுதந்திரம் என்பது மற்றவர்களின் சமய நம்பிக்கையை அவமதிப்பதற்கான சுதந்திரம் அல்ல என குறிப்பிட்டார். ஆடவரின் கழுத்திலும் உடலிலும் வெட்டு காயங்கள், மனைவி கைது. ஜபூர் பாரு மஜிதி கம்போங் டேசா மக்கூர் பகுதியில் வீடொன்றில் கழுத்திலும் உடம்பிலும் வெட்டு காயங்களுடன் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த ஆடவர் ஒருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இறந்து கிடந்த அந்த ஆடவர் 20 மதிக்கத்தக்கவர் என தென் ஜபூர் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபட்சில் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் போலீசார் தாழ் வெட்டு கத்தி, உடைந்த கத்தியின் பாகங்கள் ஆகியவற்றையும் கண்டெடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இறந்த ஆடவரின் 30 மதிக்கத்தக்க மனைவியையை விசாரணைக்காக கைது செய்துள்ளனர். மைக்கா இளைஞர் மகளிர் மாநாடு பாலியல் தொல்லை உண்டி 18 குறித்து பேசப்பட்டது. அரசாங்கம் விரைவில் பாலியல் தொல்லை மீதான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என மைக்காவின் மகளிர் பிரிவின் தலைவர் உஷா நந்தினி வலியுறுத்தியிருக்கின்றார். அந்த சட்டம் ஒருவரின் குடியுரிமை தகுதியை பாராது அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என அவர் கூறினார். இவ்வேளையில் 18 வாக்களிக்கும் நடைமுறை கட்சியில் இளைஞர்களை அதிகம் இணைத்து இளமையான துடிப்போடு செயல்பட வைப்பதின் அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இளைஞர் பிரிவின் தலைவர் தினாலன் ராஜகோபாலு தெரிவித்தார். மைக்காவின் இளைஞர் மகளிர் புத்திரி பிரிவுகளின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அப்பிரிவுகளின் தலைவர்கள் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தனா்.